வணக்கம். இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 24 இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் ரீசனிங்கில் டைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இல்லை, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 பொசிஷன்ஸ் ஆஃப் ஏ டைஸ் ஆர் சோன் பிலோ, விச் நம்பர் வில் அப்பியர் ஆன் த ஆப்போசிட் டு த ஃபேஸ் கண்டென்ட் 5? அஞ்சுக்கு எதிர்ப்பக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்கட்டு தான், அஞ்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-1 இருக்குது, இங்கேயும் 2-1 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் நம்பர் 3. இப்போ 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் மட்டும் இல்லை. இப்போ 3க்கு அட்ஜசண்டாக இருக்கிறது கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னா, ஆப்போசிட்டாக வராது. இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்போசிட்டாக வராது, 6 ஆப்போசிட்டாக வராது. இப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இதில் 2 ஆப்போசிட்டாக வராது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 4 ஆப்போசிட்டாக வராது. இப்போ ஆன்சர் 1 சூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் நாட்னு 1 கொடுத்துருக்கறதுனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ சப்போஸ் நன் ஆஃப் தீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ணி தான் எடுக்கணும். ஈஸி தான், சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். 3க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க போகிறோம். 1, 2, 4, 5, 6, சரிங்களா? இப்போ 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஐயும் 6ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். 2வது டைஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எலிமினேட் பண்ணிடலாம். 3வது டைஸில் 4 எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ யார் மட்டும்தான் ஆப்போசிட்டாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மட்டும்தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் ரெப்ரசன்ஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அ டைஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ்? எது வந்து ஆப்போசிட் சைடாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 1க்கு வந்து 3 ஆப்போசிட்டு, 6க்கு வந்து 5 ஆப்போசிட்டாக இருக்கும், 2க்கு 4 ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1, 3 ஆப்போசிட் நம்பர்ஸ் எடுக்க முடியாது, 6, 5 ஆப்போசிட் நம்பர்ஸ் எடுக்க முடியாது, 2, 4 ஆப்போசிட் நம்பர்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 and 4. சரி, அடுத்த குவெஸ்டின், ஒரு பகடை 3 முறை உருட்டும் போது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்க. 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ இங்கே ரொம்ப சிம்பிள் தான். 3க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2வது சம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, 1, 2 இருக்குது இங்கே. அப்போ 1 வராது, 2 வராது, சரிங்களா? இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 5 வராது, ஆல்ரெடி 1 வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2, 4. அப்போ மீதி இருக்கிற ஒரே நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மட்டும்தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த குவஸ்டின், விச் பாயிண்ட் வில் அப்பியர் அந்த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் 4? 4க்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டைஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 4ஏ கொடுக்கல, சரிங்களா? இப்போ 4 இல்லை நமக்கு, இதில் 6 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 3, 2, 1 இருக்குது. இப்போ 4க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக இதில் 3 இருக்கா, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ சேம் ஃபேஸஸாக இருந்துச்சுன்னா அந்தந்த ஃபேஸஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னு படித்தோம். அப்போ 6க்கு வந்து 1 ஆப்போசிட்டு, 5க்கு வந்து 2 ஆப்போசிட். அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 3 ஆப்போசிட்டாக இருக்கும், அதே மாதிரி 3க்கு 4 ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த குவஸ்டின், விச் பாயிண்ட் வில் அப்பியர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் 6? 6க்கு ஆப்போசிட்டாக எது வரும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இங்கே 3 இருக்கா, இங்கேயும் 3 இருக்குது. இப்போ அந்தந்த ஃபேஸ் அதுக்கு ஆப்போசிட்டு. அப்போ 6க்கு ஆப்போசிட்டாக யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த குவஸ்டின், 4 பொசிஷன் ஆஃப் ஏ டைஸ் ஆர் ஷோன், விச் நம்பர் த ஃபேஸ் வில் பி ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் நம்பர் 5? 5க்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, 5 இந்த டைஸில் இருக்குது, இதில் இருக்குது, இதுலேயே இருக்குது, சரிங்களா? அப்போ 3, 6 வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வராது, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வராது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார் மட்டும்தான்? 1 மட்டும்தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, 2 பொசிஷன்ஸ் ஆஃப் அ டைஸ் ஆர் ஷோன் பிலோ, ஹவு மெனி பாயிண்ட்ஸ் வில் அப்பியர் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸஸ் 5 பாயிண்ட்ஸ்? 5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 5 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 5, இப்போ நம்ம இந்த ஃபேஸஸ் கான்செப்ட் இதுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃபேஸாக இருக்கா? இப்போ 5க்கு ஆப்போசிட் 2னு எடுத்தீங்க அப்படின்னா, இங்கே 2 வந்து 5க்கு என்னவாக இருக்குது அப்படின்னா அட்ஜசண்ட்டாக இருக்குது. அப்போ எடுக்க முடியுமா அப்படின்னா, இதை எடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, 1, 2 5க்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது.
இருக்கு. அப்படிதானே ஒன்னு ரெண்டோ அஞ்சுக்கு அட்ஜஸ்டண்டா இருக்கு. இப்ப கண்டிப்பா யார் ஆப்போசிட்டா இருப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலு. இப்ப ரிப்பீட்டட் நம்பர்ஸ் சரிங்களா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த குவஸ்டின், The four different position of a dice are given below. Which number on the face opposite to 6? ஆறுக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிமினேட் பண்ணிடுறோம், மூணு, அடுத்து இங்கே நாலு. அப்போ ரெண்டு மூணு நாலு எலிமினேட் ஆயிடுச்சு. இங்கேயும் ஆறு இருக்குது. அப்போ யாரும் எலிமினேட் ஆகுறா, அஞ்சு எலிமினேட் ஆகிடுறாங்க. இப்போ இது போக நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் யார் இருப்பா அப்படின்னா ஒன்று இருப்பாங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த குவஸ்டின், ஹியர் டூ பொசிஷன் ஆஃப் அ டைஸ் ஆர் ஷோன். இஃப் டூ இன் த பாட்டம் தென் விச் நம்பர் வில் பி ஆன் த டாப். ரெண்டு என்ற எண் கீழ்ப்புறம் அமைந்தால் எந்த எண் மேல்புறம் அமையும் குவஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேம் ஃபேஸில் இருக்குது சரிங்களா. இப்போ யாருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பர் யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? டைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மூணு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து எந்த யாருக்கு ஆப்போசிட் பார்க்குறோமோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ஜஸ்டன்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சேம் ஃபேஸஸ். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இது ரெண்டு இருந்தாலே மேக்ஸிமம் எல்லா சமமும் போட்டுடலாம். அதே மாதிரி ஓப்பன் டைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் சரிங்களா. இது மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் டைஸ்னால் எது அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டாவது குவஸ்டினா மூணாவது குவஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த மூணாவது குவஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டைஸை இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஓப்பன் டைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு சரிங்களா. ரெண்டுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னா நாலு. ஆறும் அஞ்சும் ஆப்போசிட். புரியுதுங்களா? ஒன்று விட்டு ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டைஸ் பேசிக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. சரி, ஓகே, தேங்க்யூ.